நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை பல மாதங்களாக சேதமடைந்து காணப்படும் நிலையில் நேற்று பெய்த மழையால் சேறும் சகதியுமாக மாறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், இதனால் வாகன ஊட்டிகளுக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது? நிச்சயமாக சிவரஞ்சினி, தமிழகத்தை கேரளாவுடன் இணைக்கக்கூடிய பிரதான சாலை நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை. இந்த சாலையானது தமிழக பகுதியான கலிகாவளை முதல் நாகர்கோவில் வரை ஆங்காங்கே பல பகுதிகளில் பல வருடங்களாக இந்த சாலை சீரமைக்கப்படாத காரணத்தால் கடந்த பல மாதங்களாக குண்டும் குழியுமாக மரணக்கிணறுகளாகவும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி குழித்துறை பகுதி தேசிய நெடுஞ்சாலை. இந்த பகுதியில் அந்த குண்டும் குழியுமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சிவமணி காட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சாலையை சீரமைக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 14 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உள்ளதாக தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கூறியிருக்கும் நிலையில், இதுவரையிலும் சாலை பணிகள் தொடங்காத நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் இந்த சாலைகள் முழுவதும் ஆங்காங்கே பழுதடைந்து குளம்போல் காட்சியெடுத்து சேரும் சகதியுமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இந்த பகுதியில் அனுதினம் தினந்தோறும் பயணிக்கக்கூடிய பயணிகள் நம்முடன் இருக்கிறார். அவர்களிடம் இந்த அவலநிலை பற்றி கேட்டறியலாம். இந்த சாலை எதனால் பல மாதங்களாக இதே நிலை நீடித்துக் கொண்டே இருக்கிறது, என்ன காரணம்? எம்பி எம்எல்ஏ இந்த மக்கள் பிரதிநிதிகளிடம் முறையிட்டிருக்கலாம். அதாவது கலியகோளை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள சாலைகளுக்கு பல மாதங்களாக இல்லை வருடம் கணக்கிலே இந்த குண்டு குழிகள் இந்த பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு முழுமையாக பொறுப்பேற்கின்ற மாநில அரசினுடைய பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர், மத்திய அரசினுடைய பிரதிநிதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியிலே இந்த சாலையை வேலை செய்வதற்கான ஒரு முழு முயற்சியை எடுக்கவில்லை என்று தான் தோன்றுகிறது. ஏனென்றால் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையிலே சென்று கொண்டிருக்கிறது. அது மிகவும் விபத்துகளை தினந்தோறும் நூற்றுக்கணக்கான விபத்துகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த பகுதியை கண்டுகொள்ளாமல் இருப்பது குமரி மாவட்டத்தை புறக்கணிக்கின்றார்களா என்று கேட்க தோன்றுகிறது. ஆகவே உடனடியாக இந்த சாலையை செப்பனிடப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியில் உள்ள மக்களின் கோரிக்கை உடனடியாக மரணக்கிணறுகளாக காட்சிகளுக்கு இந்த சாலையை சீரமைச்சு மக்களுக்கு போக்குவரத்துக்கு வழி செய்ய வகை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சஜயகுமார்.